ஹாய், இது வைஷு நலபாகம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் டிப்ஸ் தான். என்ன அப்படின்னா, வின்டர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பானை தண்ணி மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து பானை தண்ணி குடித்தா சளி பிடிக்கும், அந்த மாதிரியான ஒரு ரீசன் தான். ஸோ அதனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பானை தண்ணி யூஸ் பண்ணோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன டிப் தான். இது நான் யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்றத சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கற்பூரவள்ளி, லவங்கம், சீரகம், துளசி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் இன்னும் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வீட்டில் இருக்கிறது, ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கற்பூரவள்ளி வந்து ஒரு நாள் நம்ம கட் பண்ணி அடியில் பான் அடியில் போட்டு நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். இன்னொரு நாள் என்ன பண்ணலாம், வெறும் துளசி மட்டும் போடலாம், வெறும் சீரகம் மட்டும் கொஞ்சமாக போடலாம். அடுத்து லவங்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் போடலாம். துளசியும் லவங்கமும் சேர்த்து ஒரு நாள் போடலாம். அந்த மாதிரி கற்பூரவள்ளி துளசியை சேர்த்து ஒரு நாள் போடலாம். ஜீரகம் மட்டும் தனியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஜீரகத்து கூட வேறு எதாவது போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடுறீங்க அப்படின்னும்போது இந்த பானையோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இது வந்து ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பானையோட சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 துளசி, ஒரு 2 லவங்கம் அப்படி தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துளசி, ஒரு 2-3 லவங்கம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணால், 1 லவங்கம், அடுத்த நாள் குடிக்கும்போது 2 லவங்கம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஜீரகம் கூட பார்த்தீங்கன்னா இதில் பாதி ஜீரகம் இந்த பானையில் போட்டால் போதும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்ம நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் வீட்டில். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம எங்கேயாவது எடுக்க முடியாத இடத்துல இல்லை மேலே அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா சட்டன் குழந்தைங்க கேட்கும் போது நம்மளால எடுத்து தர முடியாது. அவங்களும் தினமும் அவங்க கண்ணில் படுற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா, அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இன்னோவேட்டிவாக வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நட்ஸ் எல்லாமே எங்கள் கிச்சனுக்குள்ளே வந்தவுடனே என்ட்ரு ஆகிற என்ட்ரன்ஸ்லேயே நான் மேலே வச்சுருப்பேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் போட்டு வச்சுருப்பேன். இது ட்ரை கிரேப்ஸு, இது கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்து வந்து முந்திரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு போட்டு இடித்து இந்த பொட்டுக்கடல வறுக்கடல போட்டு நான் கொடுப்பேன். ஸோ அதனால் நட்ஸ் எல்லாமே நம்ம பசங்க கண்ணில் படுற மாதிரி மேலே வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மந்தார இலை. இந்த விண்டர் கிளைமேட்டில் நம்மளுக்கு வெங்காயம் வந்து சட்டுன்னு அழுகி போயிடுது. ரொம்ப சேவ் பண்ணுறோம். ஒரு இதில் பேஸ்கெட்டில் வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு வெங்காயம் வைக்கிறோம் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது சட்டுன்னு அழுவிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மந்தார இலை இருக்குது இல்லைங்களா, அதை கீழே போட்டுட்டு அது மேலே இந்த வெங்காயம் வச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு அழுவாது, ரொம்ப நாள் வரைக்குமே வெங்காயம் வந்து நல்லாயிருக்கும். இதான் மந்தார இலை. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு கூட நமக்கு இது கிடைக்கும். ரொம்ப காஸ்ட் இல்லை, 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி காஸ்ட்டு கூட நம்ம மந்தார இலையை வாங்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான டிப் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் வந்து நம்ம ஒரு 4 டேஸ் லீவு இல்லை 5 டேஸ் லீவ், 1 வீக் லீவ் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா வாட்டர் பாட்டில் வந்து பசங்க ஸ்கூல் கொடுத்து அனுப்புறது, இல்லை வந்து ஃப்ளாஸ்க் வந்து நம்ம ஆஃபீஸ் கொடுத்து அனுப்புறது, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். ஸோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு 4 நாள் இதை மூடி வைக்க போகிறோம், இதை யூஸ் பண்ணல அப்படின்னா இது உள்ளே நம்ம வந்து ஒரு பூண்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஸ்மெல்லுமே வராது. ஸோ அதனால் வந்து பூண்டு வந்து போட்டிங்கன்னா பூண்டு ஸ்மெல் வருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பூண்டு வந்து தோல் உரிக்காமல் போட்டு வச்சிருவேன். இதில் பூண்டு ஸ்மெல்லும் ரொம்ப இருக்காது, மற்றபடி அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 5 என்னடா வெறும் தரையை காமிக்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கூடையை எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து தண்ணி நிற்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மேட் ஒன்று போட்டு தண்ணி இழுக்கிற மேட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாங்க. ரெகுலராக நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணி முடித்ததும் அந்த இடத்துல இருக்கிற வெசல்ஸ்லாம் தொடச்சி இதில் கபோர்டில் வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல தண்ணியாக இருக்கிற இடத்த என்ன பண்ணிடோம்னா, உடனே நம்ம பாத்திரம் வாஷ் பண்ண உடனே இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா வைப் பண்ணி தண்ணியை
க்ளீன் பண்ணிடணும். இப்படி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் உப்பே கோக்காது, ரொம்ப இந்த கிரைனட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் டிப் நம்பர் 5. இந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.